நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நம்ம துவங்கலாம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை விளக்காமல் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நீ நல்லவர், கிருபையுள்ளவர். உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய மக்களை நீர் ஆசிர்வதிக்கிறவர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை ஆராதனையை உங்கள் அன்பின் கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். ஐயா, நீங்கள் செய்ய நினைத்ததை இந்த மாலை ஆராதனையில் நீ நடப்பிக்க வேண்டுமாறு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் பிரசன்னத்தினால் முழுவதுமாக துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் அன்றைப்ப ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் துரிதமாய் கடந்து வருவார்களாக. தடைகள் நீங்கி என் தேவ ஆவியானவர் இன்றைக்கு அன்றையப்பா நிறைவாகவே எங்கள் மத்தியில் நீர் அசைவாட போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இதயம் நன்றியுடன் துதித்து, இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தீர், எங்களோடு கூட துணை நின்று உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்படின்னு பாடலாம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, இயேசுவை தினமே துதித்திடுவோம்.
நம் தேவனை கீதங்கள் பாடி
சித்தம் நிறைவேறும்படியாக உங்களுடைய சமூகத்திலே அனுதினமும் காத்திருக்கக்கூடிய பலத்தினால எங்களை தொடர்ந்து நீங்க இடைகட்ட வேண்டுமாறு உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் ஒரு விசை கூட எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க. உமக்கு உகந்ததான் இன்னும் அதிகமாய் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணக்கூடியதாய் உம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணக்கூடியவர்களாய் எங்களை நீங்க நிலைநிறுத்த வேணுமாறு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோப்பா. நீரே மகிமை அடைவீராக. சகல துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எவ்வளவா வேதத்தை அறிகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மறுமலர்ச்சியை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தருக்கு சூத்திரம். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 6வது அதிகாரத்தினுக்கு தலைப்பு அல்லது அதற்கு எந்த இதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்தத்திற்கான படிகளும் தடைகளும். பரிசுத்தத்திற்கான படிகளும் தடைகளும், ஸ்டெப்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் ஃபார் ஓலினஸ். 6வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். என்னென்னாலும் அந்த அதிகாரத்தில் தான் பரிசுத்தத்திற்கான படிகளும் சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதில் தான் முதலாவது ஸ்டெப்ஸ் ஃபார் ஹோலினஸ் அப்படின்னு சொல்லி மூன்று காரியங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதில் ரெண்டு காரியங்களை கடந்த ரெண்டு வாரங்களில் நம்ம பார்த்தோம். முதலாவது பரிசுத்தத்திற்கான படிகளில் கிறிஸ்துவுடனே கூட உங்களை என்ன பண்ணி கொள்ளுங்கள், அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். அவருடைய மரணத்தோடு உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். அவருடைய அடக்கம் பண்ணுதலோடு நீங்கள் இருந்தீர்கள். அவர் உயிர்த்தெழும்போது நீங்கள் உயிர்த்தெழுந்தீர்கள். அவர் பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதோடு கூட உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். அங்கே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தி கொள்ளும்போது பாவ சோதனைகள் எல்லாம் ஈஸியாக நீங்கள் மேற்கொண்டு விடலாம். கர்த்தருக்கு சூத்திரம். அடுத்தது கர்த்தருக்கும் தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்கள். கமிட் டு த லார்ட். உங்களுடைய முன்ன பாவம் செய்வதற்கு சரீரத்தை ஒப்பு கொடுத்தது போல் இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சரீரத்தை நீதியின் கிரியைகளாக, நீதிக்கு அடிமைகளாக, இந்த சரீரத்தை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். முன்ன பாவம் செய்கிறதுக்கு தானாக போய் சரீரம் போல் நம்ம எப்படி அது சரீரத்தை ஒப்பு கொடுத்தோமோ அதே போல் இப்போ நீதியின் காரியங்களை செய்கிறதுக்கு இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். இப்போ இந்த சரீரத்தை வச்சு நம்ம நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். அப்போது அந்த சரீரம் அப்படின்னும் போது எண்ணங்கள், அடுத்தது வார்த்தைகள், அடுத்தது செய்கைகள், இவைகள் எல்லாவற்றையும் வைத்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். அப்போ நல்ல காரியங்களை செய்வதற்கு இந்த சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னேன். ரெண்டாவதாக, மூன்றாவதாக, இன்றைக்கு ரோமர்கள் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். முடிவோ நித்திய ஜீவன். சரீரங்களை ஒப்பு கொடுத்த பின்பு பலன் பெறுவதற்கு நாம் தொடர வேண்டும். பலனை நம்ம பெறுகிறோம், அதை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், தொடரணும். அப்படின்னா இதில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நற்கிரியைகளில் வளருங்கள். க்ரோ இன் குட் ஒர்க்ஸ். குட் ஒர்க்ஸ், ஓகே. நற்கிரியைகளில் வளருங்கள். பலனை பெறுவதற்கு முடிவோ நித்திய ஜீவன், பலனோ பரிசுத்தம்.
So அந்த பரிசுத்த பலனை பெறுவதற்கு நாம் தொடர வேண்டும். விடுதலை ஆக்கப்பட்டு விட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதனாலே பரிசுத்த வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து விட முடியாது. இப்போ நாம் சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டோம், இப்போ விடுதலை ஆக்கப்பட்ட பிறகு அந்த பரிசுத்த பலனை பெறுவதற்கு ஏற்றார் போல நற்கிரியைகளிலே நாம் என்ன பண்ணணும், வளரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு நல்ல உதாரணமாக சொல்லணும்னா மரத்தினுடைய வளர்ச்சியை நம்ம சொல்லலாம். இப்போது மரத்துக்கு நம்ம விதையை என்ன பண்ணுறோம், ஒரு விதையை என்ன பண்ணுறோம், பூமியில் போடுறோம். அந்த விதை தான் பழைய மனுஷன்னு வச்சுக்கோங்களேன். பழைய மனுஷன் அந்த பூமியில் போய் அது என்ன பண்ணுது, செத்து மரமாக ஒரு புதிய மனுஷனாக வருது. புதிய மனுஷனாக வந்து அந்த கனி கொடுக்குது, கனி கொடுக்குது கரெக்டாக. இந்த கனி தானாக கொடுத்துறாது, அதுக்கு மரம் அதுக்கு தேவையான எரு அல்லது தண்ணி சூரிய வெளிச்சம், அது கிளை நறுக்கப்படணும், களை கொத்தி எடுக்கப்படணும், இப்படியெல்லாம் செய்யும் போது அது கனி கொடுப்பதற்கு அது என்ன பண்ணுது, ஏதுவார். அப்போது அந்த மரம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா மரத்தை வச்சா அது தானாக வருது, அது அதுக்கான சூழ்நிலை அதுக்கு அமைஞ்சு இருக்கிறதுனால அது தானாக கிடைக்கிது. சில இடங்களில் என்ன தான் மரம் வச்சாலும் கனி இல்லாமலே இருக்கும். அப்போது அந்த கனி கொடுத்தலுக்கு தேவையான சுத்திகரிப்புக்கு, அதாவது கிளை நறுக்கப்படுகிறது, களை பிடுங்கப்படுகிறது, அல்லது கற்களை பொறுக்குகிறது, ஏசையால் படிக்கல, கற்களை நான் பொறுக்குனேன், நற்குல திராட்சை தடியை வச்சேன், அது தீய நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தேன், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது அப்படின்னு சொல்லி ஏசை தீர்க்கதரிசி 5வது அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். என்ன சொல்ல வரேன், அப்போது அந்த காரியங்களுக்கு அந்த மரமானது ஒப்பு கொடுக்கணும். என்னால் சரிப்பா பழைய வாழ்க்கையை நான் தொடர மாட்டேன், புதிய வாழ்க்கை தொடருவேன், ஸோ இனி நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நற்கிரியைகளில் நம்ம என்ன பண்ணணும், வளரணும். இந்த கனின்றது பரிசுத்த மனிதன், முடிவோ நித்திய மனிதன். ஆமென். ஸோ மரம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்க அது தண்ணீர் பாய்ச்சணும், அதுக்கு கிளை நறுக்கப்படணும், களை பிடுங்கப்படணும், கற்கள் பொறுக்கப்படணும். அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஒவ்வொரு வாரமும் கற்களை பொறுக்கிட்டு இருக்கார், ஒவ்வொரு வாரமும் தண்ணி பாய்ச்சுகிறார். அப்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீங்கன்னா தானாக கனி கொடுக்க மாட்டீர்கள். ஞாயிறு ஆராதனைகள், பைபிள் ஸ்டடி, இப்படி பைபிள் ஸ்டடிக்கெலாம் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும், ஸ்டடியாக இருக்கும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை பாயிண்ட் டு பாயிண்ட் வர்றவங்கள விட இந்த இப்படி இன்னும் கூடுதலாக வந்து இன்னும் வெள்ளிக்கிழமை இன்னும் கேர்சல் இப்படி ஒவ்வொரு காரியங்களில் வரும்போது தான் கற்கள் எடுக்கப்படுகிறது, கிளை நறுக்கப்படுகிறது, களை பிடுங்கப்படுகிறது, எரு போடப்படுகிறது, அந்த ஊட்டச்சத்து கிடைக்கிறது, தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது, சூரிய வெளிச்சம் கிடைக்குது. இப்படி ஆரோக்கியமான சூழ்நிலை அது என்ன பண்ணுது, கனி கொடுக்குது. கனி கொடுக்க முடியுது அதால். அப்போ அதுக்கான காரியங்களில் தொடர்ந்து வளர வேண்டும். ஸோ எபேசியரில் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 10வது வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டீர்கள், நற்கிரியைகளை செய்கிறதற்கு. நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம் நற்கிரியைகளை செய்ததால் ரட்சிக்கப்படவில்லை, நற்கிரியைகளை செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா, நற்கிரியைகளை செய்ததால் யாரும் ரட்சிக்கப்படலை, நல்ல காரியங்களை செஞ்சதுனால யாரும் ரட்சிக்கப்படலை, நற்கிரியைகளை செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டதனுடைய பர்பஸை அடுத்த ஸ்டெப் என்னன்னா நற்கிரியைகளை நம்ம வளரணும், செய்யணும். நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, கிறிஸ்து இயேசுவுக்குள்னா முன்னாடியே சிருஷ்டிக்கப்பட்டோம், சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், தேவனுடைய செய்கையாய் அது தேவனுடைய ஹேண்டிகிராஃப்ட், அதாவது கைவினை பொருட்களா, கைவினை என்ன சில கைவினை பொருட்கள்னு சொல்லி விற்பாங்க பார்த்துறீங்களா, ஒர்க்மேன்ஷிப், கைவேலைப்பாடு. அதாவது சிலர் கை வச்சாங்கன்னா அந்த வேலையில் அந்த நுணுக்கம் அழகாக இருக்கும். ஒரு 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 செதுக்குறாங்கன்னா, ஒரு சிலையை செதுக்குறாங்கன்னா அது பர்ஃபெக்டாக அழகாக செதுக்கிற ரொம்ப நுணுக்கமானவங்களாம் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஒரு ஓவியம் அடைஞ்சாங்கன்னா, அதே போல் ஒரு சிற்பம் திட்டினாங்கன்னா
அதுக்குயவன் அந்த வணஞ்சி அந்த ஒரு பாத்திரம் உருவாக்கணும் ஒரு நூதனமான வினோதமான காரியங்களை செய்கிறாங்க தெரியுமா அவங்களெல்லாம் விட கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சார்னா நீங்கள் நீங்கள் நானும் கர்த்தருடைய கையால் செய்யப்பட்ட சிருஷ்டிப்பாக இருக்கிறோம் அவர் செஞ்சார்னா எப்படி தான் இருக்கும் சூப்பராக தான் இருக்கும் ஆமே நீங்களும் நானும் அவரால் கையால் செய்யப்பட்ட கிரியையாக இருக்கிறோம் ஏன்னா கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அவைகளில் நாம் நடக்கும்படி அவைகளை நாம் முன்னதாகவே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் என்ன பாதையில் நடக்கணும் அப்படின்றதையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் சரியா ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் அவைகளில் நடக்கும்படி நம்முடைய பாதைகள் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இப்போ நாம் என்ன பண்ணணும்னா அதில் நடக்கணும் தொடர்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பரிசுத்தத்தை நம்ம வளர அதில் பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொண்டு பரிசுத்தத்தில் முன்னேற தேவன் நமக்கென்று நியமித்த முன்னதாக நியமித்த பாதைகள் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்தேசுக்களாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கிறாய் இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவேனா நம்ம அதாவது பறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அது என்ன பண்ணியிருக்க பாதையை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கப்போ அப்போ நம்ம அந்த பாதையில் நம்ம நடக்கணும் கர்த்தருக்கு சோத்துறோம் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கார் நம்ம நாட அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணோம் வேதம் சொல்கிறது 32வது சங்கீதத்தில் 8வது வசனம் அவர் நம்ம மேலே கண்ணை வச்சு ஆலோசனை தருகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உன்மேல் என் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் காட்டுவார் கண் போதிப்பார் இதில் நட இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்பீர்கள் அதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள் தேவன் கவுனிங்க இந்த உலகத்தில் நாம் நடக்க வேண்டிய காரியங்களை பாதைகளை முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்னங்கிட்டால் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான கலர போகிற வரைக்கும் தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இனிமே ரெடி பண்ணணும்லாம் இல்லை நம்ம குடியிருப்பின் எல்லைகளை கூட ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா ஆமேன் நீ எங்கே குடியிருக்கணும் அப்படின்றது அப்போ நீங்களாக தற்செயலாக போய் குடியிருக்கல அதனுடைய எல்லைகளை கூட ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அப்போ நம்ம கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாதையில் கர்த்தர் நடத்துவார் அப்போ கண்ணை வச்சு ஆலோசனை தருவார் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் ஆலோசனை சொல்லுவார் கர்த்தருடைய ஆலோசனை வழி இதுவே இதிலே நடவுங்கள்ங்கிற சத்தம் உங்களுக்கு அப்பப்போ கேட்கும் கர்த்தருக்கு சொல்ல அப்போது அந்த பாதையில் நடந்தோம்னா நடக்கணும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எபேசியர் 4வது அதிகாரத்தில் 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் சபையில் வச்சுருக்கிறார் 5 விதமான ஊழியங்களை சபையில் வைத்ததின் நோக்கம் 14-15 நம்ம அது பார்க்குறோம் நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் ஆமா நாம இனிமே குழந்தைகளா இல்லாம அப்படி காத்து அடிக்கிற பக்கம்லாம் போய்கிட்டு இருக்கிறாம கர்த்தருக்கு அன்புடன் 15வது வசனம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார் எப்படி செய்தார் 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி வைச்சார் எதற்காக கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வளர அப்போ கர்த்தர் இதை நீங்கள் வந்த பிறகு நமக்கான எல்லா காரியங்களும் கர்த்தர் என்ன பண்ணிட்டார் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார் ஆமேன் கிறிஸ்து சபையில் 5 வித ஊழியங்கள் இருக்குது கர்த்தருக்கு சோத்திரம் 5 வித ஊழியங்களும் கிறிஸ்துவுக்குள் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வளரும்படிக்கு அப்படி செய்தார் அப்போது கர்த்தர் நியமித்த அந்த பாதை கர்த்தர் முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த காரியங்களை
அந்த நல்ல நல்ல பாதையில நாம என்ன பண்ணணும் தொடர்ந்து நடக்கணும் அப்போ பரிசுத்தத்தை நாம என்ன பண்ணலாம் பாதுகாத்து கொள்ளலாம் அதில் இன்னும் வளரலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இது எப்படின்னா இந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறந்த உடனே அது டெலிவரி ஆகும் கிட்டத்தட்ட இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அந்த பேரண்ட்ஸு அந்த குழந்தைக்கான துணி என்ன பண்ணுவாங்க பின்னி வச்சுருப்பாங்க பண்ணி வெயில் காலத்தில் எதுக்கு சொட்டரு அப்படி கவனிங்க அந்த குழந்தைக்கு தேவையான காரியங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த நாப்கின்லேருந்து முதல்லேருந்து அந்த ட்ரெஸ்ஸுலேருந்து பிறந்த உடனே ரெடி பண்ணுவாங்களா பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிவிடுவாங்களா பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்போது இன்னும் அட்வான்ஸ் பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா குழந்தை கருவில் இருக்கும்போது ஸ்கூலில் போய் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வருவாங்க இல்லை நான் ஜோக்குக்கு சொல்ல உண்மையாக தானே நடந்திருக்கு ஏன்னா அட்மிஷன் ஸ்கூலில் ஸ்கூல்லலாம் கிடைக்கிறது கஷ்டம் 2028 எனக்கு வேணும் ஏன்னா இப்போ 2025 பிறந்திருக்கு 28 29 எனக்கு இந்த அட்மிஷன் வேணும் அப்படின்ட்டு முன்னாடியே போய் பண்ணுவோம் அப்படிலாம் கூட இருக்கிறாங்க அதாவது மாம்சத்தில் பிறந்த பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு காரியங்களை முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கும் போது அந்த குழந்தைக்கு படிப்புக்கான காரியத்தை அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கூலில் ரெடி பண்ணி வைக்கிறாங்க அது ஃபீஸை ரெடி பண்ணி வைக்கிறாங்க அது நல்ல வழிகள் நடப்பதற்குரிய நண்பர்கள் ஸ்கூலு மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் முன்னதாகவே அதே போல் பரம தகப்பனும் நாம் நல்வழியில் நடப்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களையும் முன்னதாகவே நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆமென் ஸோ அதில் நாம் என்ன பண்ணணும் அதில் நம்ம நல்ல காரியங்களை அந்த பாதையில் தொடர்ந்து பயணிக்கணும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவ்வளோதான் பரிசுத்தமாயிடுச்சிங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சிங்க அப்படின்னா இல்லை இப்போ அதாவது எதையுமே பெற்றுக்கொள்வது ஈஸிங்க பெற்றுக்கொன்றத காத்துக்கொள் மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம் ஸோ இப்போ தான் நம்ம ரியல் இது ரத்தம் சிந்தத்தக்கதாக போராட வேண்டியிருக்கு அதனால் அவரை நமக்காக போராடணும்னா எங்கே நடக்குதுன்னா முன்னதாகவே அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எபிஎஸ்சி 4:22 தொடர்ந்து அதான் அந்த அதிகாரத்தை 22 வாசித்தீங்கன்னா அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே முந்தின நடக்கைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணுங்க கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் புதிய மனுஷனை நீங்க என்ன பண்ணுங்க ட்ரெஸ் அப் பழைய வாழ்க்கையை தொடராதீங்க புது வாழ்க்கை நமக்கு புது மனுஷனை என்ன பண்ணுங்க தரித்துக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தரித்துக் கொள்வீர்கள் இருக்கா கொள்ளுங்கள் இருக்கா கொள்ளுங்கள்னா அது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொள்ளுங்கள்னா நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தரித்து கொள்வீர்கள்னா அவர் கத்துறதை கொடுக்குறாரு போலன்னு அர்த்தம் தரித்து கொள் நாம தான் அதை பண்ணணும் ஆமேன் அதை தொடர்ந்து பார்த்து வர வசனங்களை பாருங்க 25 ஒருவருக்கொருவர் அவயமா இருக்கிறதுனால பொய்யை கலை பொய்யை பேசாதீங்க பழைய கால முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகும் இச்சைகள்ல என்ன இருந்துச்சு பொய் இருந்தது முந்தின பழைய மனுஷன் வாழ்க்கையில பொய் இருந்தது இப்ப என்ன பண்ணாதீங்க பொய்யை கலைஞ்சிருங்க கட் பண்ணிடுங்க அவனவன் பிறனுடனே மெய்யை பேச மெய்யை பொய் பேசாம மெய் பேசுங்க நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் எரிச்சல் முதல்ல கோபப்பட்டா அது நியாயம்தான் அப்படி இப்படின்னு இப்போ அப்படி இல்லை தனியேட்டும் அடுத்தது பிசாசுக்கு இடம் கொடாம இருங்க திருடுகிறவன் திருட வேண்டாம் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி முதல்ல திருடினீங்க இப்ப திருடாதீங்கப்பா இப்ப குறைச்சல் கொடுக்கத்தக்கதாக வேலை செய்து சம்பாதிச்சு சாப்பிடுங்க தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் கெட்ட வார்த்தை முதல்ல நீங்க சரளமா பேசிட்டு இருந்த இப்ப அப்படி பேசாத பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை உண்டா அதே கேட்க பிரயோஜனம் உண்டாகும் பேசுங்க அன்றியும் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்தாவிய துக்கப்படுத்தாதிருங்க சகலவிதமான கசப்பு கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது இப்படி பழைய மனுஷனுக்குரிய கிரியைகள் எல்லாம் நீக்கிடுங்க ஏன்னா புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் ஆமா புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொள்ளணும்
கர்த்தர் நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிற அதாவது அந்த இனி இந்த வாழ்க்கையிலப்பா இனி இப்படி தான் நான் அப்படின்றத நாம் தான் என்ன பண்ணோம், அதுவாக தானாக வராது. தீய காரியங்கள் தான் தானாக ஓடியாந்துடும், கெட்டது தான் சீக்கிரமாக பரவும், நல்லது பொறுமையெல்லாம் வராது. நாம் தான் ஃபோர்ஸ் பண்ணணும். நான் சொல்கிறது போகிறீங்களா, நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நாம் அதற்கான அழுத்தம் கொடுக்கணும், அதுக்காக முயற்சி செய்ய வேண்டும். தீய காரியங்கள் தானாக அதுவாக முளைச்சிரும், அதுவாக வளர்ந்துடும், அதுவாக போயிடும். ஆனால் நல்ல காரியங்கள் நாம் தான் இப்போ டியூன் பண்ணும், ஒவ்வொரு காரியமாக டியூன் பண்ணு. அப்போ பரிசுத்தத்தில் வளரணும், நல்ல காரியங்களை நம்ம டியூன் பண்ணோம். கர்த்தருக்கு சுத்தணும், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவா, சங்கீதம் ஒன்று நமக்கு தெரியும், நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல இனி உட்காராமலும் எங்கேயாவது போ. அப்படின்னோ கர்த்தருடைய வேதத்துக்கு வந்துரு, நல்ல காரியங்களுக்கு வந்துரு, வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிரு, அதே தியானம் பண்ணிக்கிட்டு அப்போது நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கர்த்தர் தாவீதின் அனுபவம் பாருங்கள், சங்கீதம் 26 3 வாசிங்களேன். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்தில் நடந்து கொள்கிறேன், உம்முடைய சத்தியத்தில் நான் நடந்து கொள்கிறேன், வீணரோட நான் உட்காரவில்லை, உம்முடைய சத்தியத்தில் நான் நடந்து கொள்கிறேன், வீணரோட நான் உட்கார மாட்டேன், வஞ்சகரிடத்தில் நான் சேர்வது, வஞ்சகரிடத்தில். இப்போ நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, அதுக்கு ஞானஸ்தானத்துட்டங்க, மூழ்கி எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, பழைய வாழ்க்கை சிலர் தொடர்றான். அந்த மாதிரி இல்லை, வீணரோட உட்காராதீங்க, வஞ்சகரிடத்தில் போகாதீங்க, பொல்லாதவன் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்கார. கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி, துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி, உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக, உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக, நான் குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி, துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி, நல்ல செயல் தானது, அதில் வளருங்கள், துதியில் வளர், துதிக்க பழகுங்கள். அவருடைய செய்கையெல்லாம் விவரிப்பதற்காக குற்றமில்லாமையில் விளங்கும்படி என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஆமென். தாவீதினுடைய வாஞ்சி அதுதான், அவங்களோடலாம் உட்கார்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தேவனுடைய சமூகம் அதில் அப்படி வரும்போது இன்னும் பரிசுத்தத்தில் வளருவேன். திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போனீங்கன்னா இருக்கிறதும் போச்சு. கர்த்தருக்கு சுத்திரம். 1 Timothy 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால உருவ குத்தி கொள்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. நீயோ கவனிங்க, நீயோ தேவனுடைய மனுஷன். நீ யாரு? தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷன், புதிய மனுஷன். இவைகளை விட்டு ஓடு, பண ஆசையை விட்டு ஓடு, ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் இதில் வளருங்கள். தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் அடையும்படி, சாந்த குணத்தையும் அடையும்படி. 12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அல்லேலூயா, அதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். அநேக சாட்சிகளுக்கு நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. ஸோ அதனால் நீங்கள் நீதியை நல்ல கிரியைகளை நாடி ஓடுங்கள், பழைய வாழ்க்கை தொடரக்கூடாது. பாலியத்துக்கு 2 Timothy 2:22 பவுல் தீமோத்திக்கு சொல்லும்போது, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்போ இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. இங்கே சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்கிற தேவ மக்களோடு ஐக்கியத்தை நாடு, ஓடு இங்கே வந்து நாடு. ஆமீன். அந்த நல்ல ஐக்கியத்தை நாடுங்க, அதில் வளருங்கள். இதில் தான் நல்ல செயல்கள். ஸோ இது நல்ல செயல்கள் அப்படின்ற போது கர்த்தருக்கேற்ற செயல்கள் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்காக இதெல்லாம் தான் சர்ச்சு, ஐக்கியம், ஃபெலோஷிப், இதெல்லாம் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். அப்போ இது இப்படி இந்த ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த நல்ல செயல்களில் நம்ம தொடர்ந்து பயணிக்கும் போது பரிசுத்தத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், வளருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க, 1 Peter 2:10-12 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, முன்னே நீங்கள் யாராக இருக்கவில்லை, தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. பவுல் சொன்ன காரியங்களை பார்த்தோம், இப்போ பேதுரு சொல்கிறத பாருங்கள், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள், இப்போதோ நீங்கள் யாருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள்,
கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் முன்னே நீங்க இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களானீர்கள் இப்போ இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் மனசுக்கு விரோதமா கர்த்தருக்குள் நடக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்துக்கு விரோதமா அது என்ன பண்ணுது பாவ சோதனைகள் மனசுல வருது அப்போ அதெல்லாம் விட்டு விலகி 12 புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் புறஜாதியார் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் இவங்க பொல்லாதவங்கடா சரியில்லடா அவனுங்க அப்படின்னு சொல்ற விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவர்கள் உங்களுடைய நல்ல செயல்களை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி சந்திப்பினாலே இயேசுவை சந்திக்கிற அந்த நாள்ல தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்ல நல் நடக்கை உள்ளவர்களாக அவங்களுக்கு முன்னாடி கர்த்தருக்கு சொல்ல நல் நடக்கை உள்ளவர்களாக அந்த நல்ல பாதையில் தொடர்ந்து பயணியுங்கள் ஆமேன் கர்த்தருக்கு சொத்துறோம் நற்கிரியைகளை நம்முடைய நல்ல செயல்களை மற்றவர்கள் பார்க்கணும் நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க வெளிச்சமாக இருக்கிறது மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கமா விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேலே வைப்போம் அப்போ வீட்டில் உள்ள யாவருக்கும் அது என்ன பண்ணுமா இவ்விதமாக உங்கள் நற்கிரியைகள் தான் அந்த வெளிச்சம் அந்த நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்ன பண்ணுவாங்களா மகிமைப்படுத்துவார் அப்போது நம்ம வெளிச்சம் என்ன ஆயிடுன்னா இன்னும் நல்ல மேலே 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 வர்றதுக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை என்கிற சாட்சியின் ஜீவியம் நல்ல சாட்சியின் ஜீவியம் உயரும் போது அந்த வெளிச்சம் இன்னும் பிரகாசமாக உதாரணமாக பல்பு கீழே இருந்ததுன்னா எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் டியூப்லைட்டு கீழே இருக்குது அந்த தர மட்டும் இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் உயரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல மிக உயரமாக இருந்ததுன்னா அந்த ஹாலே நிரப்பிடும் அப்போ அந்த உயரம் போகணுன்னா அந்த சாட்சியின் ஜீவியம் உயரம் போகணும் அது லைட்டை மேலே தூக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சாட்சியின் ஜீவன்தான் உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் அதே வெளிச்சம்தான் சரியா எல்லாருக்குள்ளேயும் ஆனால் பட் அந்த லைட்டு வைக்கப்பட்ட இடத்த பொறுத்து அந்த வீட்டினுடைய வெளிச்சம் நிரப்புது கீழே வச்சுருந்தீங்கன்னா கீழே வரைக்கும் தான் வெளிச்சம் அது மேலே தூக்கணுன்னா இந்த சாட்சியின் ஜீவன் தூக்க இன்னும் பிரைட்டாகுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போது நம்ம நல்ல செயல்கள் மூலமாக கர்த்தருக்கு மகிமையாக உலகத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் நம்மளை பார்த்து தூஷிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நல்லடக்கை உள்ளவர்களாய் வாழுங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னாவே ஏ அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க பேசுகிறபடியே வாழ்வாங்கப்பா அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசமே இல்லைப்பா அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு அவங்களே நம்மளை குறித்து சாட்சி சொன்ன விதத்தில் நல்ல நடக்கை உள்ளவர்களாய் வாழுங்கள் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேதுருனுடைய வார்த்தைகளை பார்ப்போம் ரெண்டு பேதுரு முதல் அதிகாரத்தில் 4 வசனத்தில் இந்த வாசிங்க அதில் தான் நம்ம பேச போகிறோம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்கள் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி சரியா இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டு அழிவுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அதாவது இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பிச்சு ஆண்டவருடைய சுவாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அருமையான வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்லாம் இருக்கிறபடினால நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களா அல்லேலூயா நீங்க எப்படி இருக்கணும் அதிக ஜாக்கிரதை இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஆக்சுவலாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவங்க யாருன்னு கேட்டால் கிறிஸ்தவங்க தான் ஒரு இராணுவ வீரன் எல்லையில் எப்படி இருக்கணும் காவலாளி எப்படி இருக்கணும் அலர்ட்டாக ஜாக்கிரதையாக இருக்கணும் பேங்க்கில் கேஷில் கவுண்டரில் உட்காந்துருக்கவங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கணும்
ஆயிரம் ரூபாய்க்கு நூறு பத்து பத்து ரூபா பத்து நூறுரூவா நோட்டு கொடுக்குறாங்கன்னா எத்தனை முறை எண்ணுவாங்க? பத்து நோட்டு தானே, திருப்பி அது மிஷினில் வச்சு ரெண்டு தடவை வச்சு கொடுப்போம். ஏன் இல்லைன்னா அவர் கை உள்ள விட்டு போட வேண்டியிருக்கும். அப்போ உலக பிரகாரமாக வேலை செய்கிற எத்தனையோ பேர் ஜாக்கிரதை, ஆனால் இது இருக்கிறதுல அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்கள் யாருன்னா கிறிஸ்தவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். கிறிஸ்தவங்கன்றத விட ரட்சிக்கப்பட்டவங்கன்னா இன்னும் நல்லா சரியாக போகிறதும். ஏன்னா எவனை விழுங்கலாமோ வென்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரடா கொக்கலான்னு, எங்கடா கண்ணி வைக்கலாம், எங்கே வள விரிச்சிருக்கான், என்ன பண்ணலாம், பிகாஸ் நாம் அவனுக்கு விரோதமாக நாம் செயல்படுகிறோம். பிசாசுக்கு விரோதமாக செயல்படுறதுனால, அவன் கூட்டத்திலேருந்து வந்ததுனால கண்டிப்பாக பிசாசனுடைய எரிச்சலும் கோபமும் நமக்கு விரோதமாக அதிகமாகவே இருக்கிறது. நம்புறீங்களா? ஆமென். அதிகமாக தான் இருக்குது, விரோதமாக தான் இருக்குது. இன்னும் இன்னும் நீங்கள் ஆண்டவருக்கு நெருங்க நெருங்க இன்னும் நெரு. அப்போ உங்களுக்கு எங்கடா இவனை கவுத்தலாம், எப்படா கவுத்தலாம் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதிக ஜாக்கிரதை. இப்படி இருக்கிறபடியால் வாக்குத்தத்தங்கள் இருக்குது. என்ன இதுக்கு திவ்ய அவருடைய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இப்படி இருக்கிறபடியால் அதிக ஜாக்கிரதையுடன், சாதாரண ஜாக்கிரதை இல்லைங்க, அதிக ஜாக்கிரதையுடன் நம்ம விசுவாசத்தோடு அஞ்சா ரைட் கவுனிங்க. அதிக நிறைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அல்லது கேஷுவலாக இருக்காங்க. ஒரு ரெண்டு கிறிஸ்தவங்க, ஒன்று கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, நிர்விசாரமாக இருக்கிறது. அதை வந்து இல்லை வேணும், அதை சர்ச்சைக்கு போகணும், அதை வரணும், பட் அது அடி வாங்கும், அது பின்மாற்றத்துக்குள்ளே போகும், அது பிசாசுக்கு சீக்கிரமாக இறையாயிடும். இன்னொன்று கேஷுவலாக இருக்கும், கவலையீனமாக இருக்கும். அது நம்ம கவலைப்படக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஜாக்கிர விழிப்புணர்வோடு வாழ வேண்டியவர்களாக இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கை விழிப்புணர்வோடு வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆமே, முடிவு சமீபமாயிற்று, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஜபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க, ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளுங்கள், தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு. ஸோ ஒவ்வொரு காரியங்களும் இப்போ நம்மக்கிட்ட பொக்கிஷம் இருக்குது, விலையேற பெற்ற ரட்சிப்பு ஒரு பெரிய பொக்கிஷம். ஆமென். இது வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது, கிடைக்காது. அப்போது ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுருக்கிறீங்க. என்ன சொல்கிறது, ஒரு 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 2 கிலோ தங்கம் பாக்கெட்டில் போட்டிருக்கீங்க, பிஸ்கெட்டாக. 2 கிலோ தங்கம் எவ்வளோ விலை? பல கோடியா? ஐயோ, 2 கிலோ தங்கம் அவ்வளோ, 1 கிலோ ஒரு இன்னைக்கு தங்கம் 8 கிராமா? 7112. இன்றைக்கி 1 கிராம் தங்கம் 7112. 8 கிராம்னா 8 7 56 சில்லற வருது. அப்போது 1 கிலோனா 1 கிராம்னா 7100னா 1 கிலோனா எத்தனை கிராம் வருங்க? 1000 கிராம். அது 7100 1000 போட்டிங்கன்னா அவ்வளோ பணம். 1 கிலோ 2 கிலோ தங்கம் வச்சுருக்கிறீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அப்போது நீங்கள் அதை கொண்டு போகிறீங்கன்னா எப்படி கொண்டு போவீங்க? அது தூக்கி போட்டு தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளையாடுவீங்களா? அது உள்ளார வச்சு கை அங்கேருந்து எடுக்கவே மாட்டோம் சார். ஹலோ, ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட் சார். என்ன சார் கை கொடுக்க மாட்டோம்? ஐயோ, கொடுக்க மாட்டோம் சார். நான் சொல்கிறேன், இந்த 2 கிலோ தங்கத்தை விட ரட்சிப்பு 1000 மடங்கு சிறந்தது. ஆனால் அந்த ரட்சிப்பு ஒரு டம்ளர் சேஷ்ட புத்திர பயிற்றுங்கால் கொடுத்தான்னு வித்துடுறீங்க. சின்ன மொபைல் ஃபோன் வந்தானே வித்துடுறோம். எவ்வளோ ஜாக்கிரதையாக காப்பாற்ற வேண்டும் தெரியுமா? அந்த சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக போகிறோம். எந்த சுவாபத்திற்கு? ஆண்டவரை போலவே மாறுவதற்குரிய அந்த திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறுற அந்த ப்ராசஸை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது அதிக ஜாக்கிரதை ரொம்ப அவசியம். நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு விலையேற பெற்றதுங்க. ஒரு டம்ளர் பயிற்றுங்கூழுக்காக அது வித்துற முடியாது. சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக அது கொடுத்துட முடியாது. எதை கொடுத்து எதை வாங்குறோன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ரொம்ப விழிப்புணர்வோடு ஜாக்கிரதையோடு கூட நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்தணும். நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை ஏனோ தானோ ஏதோ ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதிக ஜாக்கிரதையோடு நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் அப்போது அந்த ஜாக்கிரதையோடு கூட என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு சொல்கிறாருன்னா, ஒரு 7 காரியங்கள் போட்டிருக்கு பாருங்க. அதில் விசுவாசத்தோட தைரியத்தை, விசுவாசத்தோடு விசுவாசத்தில்னால் நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ரட்சிக்கப்பட்டோம் கரெக்டாக, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசம் மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. விசுவாசம்ன்றது பொட்டலம், அந்த பொட்டலத்தோடு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, அது லிங்க்கு மாதிரி, அது செயின் மாதிரி, ஒரு செயின் இன்னொரு செயினோடு கொத்து 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 ஒரு இதில் ரயில்வே சரி ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட் அடுத்த கம்பார்ட்மெண்ட் கனெக்ட் ஆகி அது மாதிரி கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகியிருக்கேன். விசுவாசன்றது இன்ஜின், அந்த இன்ஜின் மட்டும் போனால் போதுமா, பேசஞ்சரும் போகணும்ல. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோடு கூட நிறைய காரியம், 7 காரியங்கள் காணப்படுது. இது விசுவாசம் ஃபெய்த் ப்ளஸ் அப்படி பேசும்போது அதோட இதில் பேசின காரியங்களை நீங்கள் வேணால் அதில் கூட பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு காரியத்தை எடுத்து பேசினேன். இதை போய் ஒரு ஒரு வசனத்தை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம பார்ப்போம். விசுவாசத்தோடு முதல் என்னது, தைரியத்தையும். தைரியம், தைரியம் அது இங்கிலீஷில் 5வது வசனம் போட முடியும்னா போடுங்க, 2 பேதுரு 1:5. விசுவாசத்தோடு தைரியம்னு போட்டிருக்கு. நம்ம தைரியம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், தைரியம்னு நினைக்கிறோம். தைரியம்னா பயம் இல்லாமல் இருக்கிறது. தைரியம் அப்படின்னா ஆங்கிலத்தில் வேர்ச்சுன்னு போட்டிருக்கு. வேர்ச்சுன்னா மாரல் எக்ஸலன்ஸ், அதாவது நற்குணம். அண்ட் பிசைட் திஸ் கிவிங் ஆல் ரிலிஜன்ஸ் ஆட் டு யுவர் ஃபெய்த் ஃபெய்த் வேர்ச்சு, வேர்ச்சுன்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில். அப்போது விசுவாசத்தோடு கூட நல்ல குணத்தை நம்ம சேர்த்துக்கணும், நற்குணம். விசுவாசத்தோ விசுவாசம் மட்டும் போதாதுங்க கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு, நல்ல குணம் தான் வேர்ச்சுன்னு போடுற ஆங்கிலத்தில். விசுவாசத்தோடு நற்குணம். அதுக்கு யாக்கோபு 2வது அதிகாரத்தை எடுத்திங்கன்னா 14-20 வரைக்கும், விசுவாக்கியே இல்லாத விசுவாசம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? கிரியை இல்லாமல் இருந்ததுன்னா அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், சமாதானத்தோட போங்கப்பா, குளிர்காய்ந்து பசியாருங்கப்பா. இவர் ஃபெய்த் விசுவாச வீரர் சொல்றார், சமாதானத்தோட போ, குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லி சரீரத்துக்கு வேண்டியவைகள் கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் எந்த கிரியையை? நல்ல கிரியை, குட்னஸ். ஏன்னா அங்கே என்ன பேசப்பட்டிருக்கு, சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரம் அதெல்லாம் கொடுக்காமல் இருந்தால் எப்படி? அப்போது விசுவாசத்தோடு கூட நல்ல குணமும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது செத்து தண்ணில் தானே செத்ததாக இருக்கும். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ 21:18 வாசித்துருங்களேன். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகளில் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ஓகே, சரி, நம்ம 21 போயிடலாம், டைம் ஆயிடுச்சு. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், இப்போ அதில் கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்கான்? செத்ததென்று. அப்போ எந்த கிரியை? நல்ல கிரியை. அதுக்கு 2 உதாரணம் யாக்கோபு எழுதுற பாருங்க. 21:22 ஆபிரகாம் ஈசாக்க, தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அவன் எதனால நீதிமானாக்கப்பட்டான்? கிரியைகளினாலே. நாம என்ன சொல்றோம், கிரியையினால் ஒருவரும் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு, ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டான்.
அப்படி இது என்னன்னா ஆபிரகாம் நீதிமான் ஆயிட்டார் விசுவாசிச்சு இப்போ ஈசாக்க பலி செலுத்தணும் அதை கிரியையில் காண்பித்தார் ஈசாக்க பலிபீடத்தில் வச்சு அதை கிரியையில் காண்பித்ததுனால அதன் மூலமாக அவர் நீதிமான் என்று இன்னும் உறுதியாக்கப்படுகிறது சரியா கிரியினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இது வந்து தேவனோடு கூட இருக்கிற உறவில் காணப்படுகிற கிரியை தேவனோடு இருக்கிற தேவனை நேசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னா அது என்ன பண்ணணும் செயலில் செயலுக்கு கொண்டு வரணும் தேவனோடு இருக்கிற உறவில் இருக்கிற விசுவாசத்தை நம்ம செயலுக்கு கொண்டு வரணும் அடுத்தது 25:26 வாசித்தீங்கன்னா அந்தபடி ராகாப் என்ற வேசியும் ராகாப் என்கிற வேசி அந்த அடுத்தது ஆபிரகாம் ஒரு உதாரணமாக சொல்லிட்டு அந்தபடியே ராகாப் என்கிற வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள் கிரியைகளினாலே அல்லவோ இவ்வளவு என்ன ஆயிட்டா கிரியையினாலே நீதிமான் நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள் ராகாப் என்கிற வேசி என்ன பண்ணா வந்த ஒற்றர்கள் ஜோஷ்வா அனுப்பி வைத்த ஒற்றர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அது மேலே வச்சு அவங்க தங்கள் தேசத்தினுடைய ராஜாவுக்கு தெரியாமல் அவங்கள பாதுகாத்து வச்சாங்க கர்த்தருக்கு சுத்தம் அவங்கள பாதுகாத்து வச்ச அந்த கிரியை அவர்களை நீதி உள்ளவளாக்கினது இது மனிதரோடு கூட இருக்கிற உறவு தேவனோடு இருக்கிற உறவுலையும் உங்கள் விசுவாசம் கிரியையில் காண்பிக்கப்பட வேண்டும் மனிதர்களோடு இருக்கிற உறவிலும் விசுவாசம் விசுவாசத்தோடு கிரியை அப்படின்றது இந்த நல்ல குணம் காண்பிக்கப்படணும் அவங்கள பாதுகாத்தார் தேவ ஜனங்களை பாதுகாத்தார் அழிக்க விடாமல் பாதுகாத்தா அதனால அல்லவோ அவள் நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள் அவங்க மொத்தம் விசுவாசம் மட்டும் போதாது நற்குணமும் தேவை ஆமேன் கர்த்தருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசத்தை பற்றி நல்லா பேசுவாங்க ஆனால் அந்த நல்ல குணம்னு வரும்போது பார்த்திங்கன்னா நீ போய் குளிர் காய்ந்து ப்ளீஸ் நீ போய் ப்ளீஸ் சொல்லோ நீ போய் குளிர் காய்ந்து பசியாரு கர்த்தர் உன்னை நடத்துவார் அப்படின்வாங்க விசுவாசமாக உங்ககிட்ட இருக்கிற காசு எடுத்து அவன்ட்டு கொடுக்கணும் ஆமேன் விசுவாசமாக குளிர் காய்ந்து பசியாருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஹலேலூயா அப்போது அந்த விசுவாசத்தோடு நற்குணம் தேவை அந்த திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவளாவதற்கு விசுவாசம் தேவை விசுவாசம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு விசுவாசந்தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் போகிற காரியம் விசுவாசந்தான் பாவ சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறாரு விசுவாசத்தினால தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம் இப்போ அடுத்தது நம் வளரணும் அப்படின்னா நற்குணத்தில் நல்ல காரியங்களை நம்ம வளரணும் ஆவின் கனிகளில் நம் வளரணும் அல்லேலூயா அடுத்தது 1:5 அந்த 2 பேதுரு 1:5 அதே அதில் தான் நம்ம இருக்கிறோம் விசுவாசத்தோடு கூட நற்குணத்தில் தைரியத்தை இந்த தைரியத்தை தான் நான் நற்குணம் சொல்கிறோம் ஆங்கிலத்தில் தான் கரெக்டாக பண்ணுறேன் தைரியத்தோடு கூட ஞானத்தை ஞானம் தைரியத்தோடு கூட என்ன வேணும் ஞானம் ஞானம் இல்லாத நற்குணம் பிரயோஜனமற்றது நீங்கள் நல்லவங்களாக மட்டும் இருந்துட்டாம விசுவாசத்தோடு நல்லவங்களாக இருக்கிறீங்க நல்லவங்களாக இருந்தால் மட்டும் ஓகேன்னா இதில் ஞானம் தேவை ஆமேன் இந்த உலகம் எங்கே எது என்ன வச்சுருக்கேன் நம்ம ஞானமாக சில காரியங்களை டிசைன் பண்ணோம் ஏசு 2 பேரை அனுப்புனார் மற்ற 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆடுகளை ஓநாய்க்குள்ளே யாராவது அனுப்புவாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏசு அப்படி தான் அனுப்புகிறார் ஏன் ஓநாய்க்குள்ளே அனுப்பிச்சா என்னாவும் ஆட்டை அடிச்சிடும் அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் ஆடுகளாகிய உங்களை ஓநாய் கூட்டத்துக்குள்ளார அனுப்புகிறேன்
ஆடு ரொம்ப சாந்தமா இருக்கு அதே போல நீங்க என்னவா இருக்கணும் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் சீர்னும் வினா உள்ளவர்களா இருக்கணும் புறாக்களை போல கபடற்றவர்களுமா இருங்க சூப்பர் ரெண்டு கரெக்டர் இருக்கணும் புறாவை போல நல்ல குணம் இருக்கணும் எப்ப சீர்னுமோ அப்ப சீர் ஞானமும் தேவை அல்லேலூயா ஏனா உங்களை எங்க அனுப்பி இருக்கறாரு நம்மள ஓனாய் கூட்டத்துக்குள்ள நம்மள யாரு யானை இல்ல ஆடுகளாகி உங்களே ஓனாய் கூட்டத்தில் அனுப்புகிறேன்றார் அப்போது அவங்க நம்மளை அழிச்சிடாதபடிக்கு நம்மளை பிடிச்சி நம்மளை பாவத்தில் தள்ளிவிடாதபடிக்கு நம்ம தான் சில காரியங்களை ஞானமாக கர்த்தருடைய ஞானம் நமக்கு தேவை ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரோமர் 16 அதிகாரம் 18 வாசிங்களேன் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழிய செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழிய செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்க கபடில்லாதவருடைய இருதயங்களை என்ன பண்றாங்க இவங்க வஞ்சிக்கிறார்கள் வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் நன்மைக்கு எப்படி இருக்குங்க ஞானிகளும் ஞானியா இருங்க தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் தீமைக்கு பேதைகளா ஒன்னு தெரியாத மாதிரி இருந்துருங்க அப்ப இது வந்து அப்படியே திட்டுத்தனம் பண்ணி அப்படியே எனக்கு தெரியலங்க ஒரு பொய் சொல்லணும் ஐயோ எனக்கு தெரியாதுங்க நன்மைக்கு ஞானி ஞானியா சின்ன ஒரு நன்மை அது ஞானம் அதுதான் கர்த்தருடைய ஞானம் அதான் சார் விசுவாசத்தோடு கூட நல்ல குணம் நல்ல குணத்தோடு ஞானத்தம் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்புறம் ஞானத்தோடு கூட இச்சை அடக்கம் ஆமேன் இச்சை அடக்கம் இல்லாத வாழ்வு ஆபத்தானது ஞானத்தோடு கூட என்ன வேணும் விசுவாசம் கவனிங்க இது ஒரு லிங்க்குங்க ஒவ்வொருனும் இதில் ஏதாவது ஒரு லிங்க்கை கட் பண்ணிடலான்னா எல்லாமே தேவை எல்லாத்துலேயும் வளரணும் விசுவாசத்தோடு கூட நல்ல குணம் நல்ல குணத்தோடு கூட ஞானம் ஞானத்தோடு இச்சை அடக்கம் ஞானத்தோடு இச்சை அடக்கம் இச்சை அடக்கன்றது கட்டுப்பாட்டு நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆமென் நீதிமொழி 25:28 பட்டணத்துக்கு மதில்கள் இருக்குல்ல அந்த மதில் சுவர் இல்லைன்னா போயிடுச்சுன்னா ஆகும் யார் வேணா வருவாங்க எது வேணா காம்பவுண்ட் வாலே இல்லைன்னா நாங்கள் ஆகும் அதான் என்ன வேணால் இருக்கும் நாரி வரும் கிளி வரும் நாய் வரும் என்ன வேணாலும் வரும் அந்த நம்முடைய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மதில் சுவர் போல் இருக்கிறது தான் இந்த இச்சை அடக்கம் இது தான் வரணும் இப்படி தான் வரணும் இப்படி தான் மதில் சுவரை தாண்ட முடியாது வாசல் ஒன்று வச்சுருக்கேன் அந்த வழியாக தான் வரணும் ஆமேன் நமக்கு அந்த ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும் கர்த்தருக்கு சுத்திரம் ஞானம் இருந்து இச்சை அடக்கம் இல்லாதனால தான் சாலமோன் ஞானி பெரிய ஞானி ஞானம் இருந்தது ஆனால் இச்சை அடக்கம் இல்லை வீழ்ச்சி அடைந்தான் விக்கிரக ஆராதனை கொண்டு வந்துட்டான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிம்சோன் பெரிய பலவான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் வைசஸ்ட் மேன் ஞானி சாலமோன் ஞானி ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் சிம்சோன் அவரும் பாவத்தில் வந்தார் டியரஸ்ட் தாவீது இச்சை அடக்கம் இல்லாதனால வந்தார் அப்போது இச்சை அடக்கத்தோடு இச்சை அடக்கம் தேவை ஞானத்தோடு என்ன வேணும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே போங்க விசுவாசம் நல்ல குணம் தேவை நல்ல குணத்தோடு ஞானம் ஞானத்தோடு இச்சை அடக்கம் இச்சை அடக்கம் தேவை கர்த்தருக்கு அது டிசிப்ளின் லைஃப் ரொம்ப அவசியம் ஆமேன் கர்த்தருக்கு சோத்திரம் அடுத்தது இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையையும் பொறுமை அல்லேலூயா இச்சை அடக்கத்தோடு என்ன வேணும் இப்போ பொறுமை எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு வாக்கு நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுறதுக்கு என்ன தேவை பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது பொறுமை உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டதை பெறுறதுக்கு என்ன வேண்டியிருக்கு
பொறுமை தேவை. உங்ககிட்ட இருந்து கேள்வி கேட்டு பதில பெறிறதுக்கு எனக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. கர்த்தர் வாக்கு பண்ணதை பெறிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? இச்சை அடக்கம் இருந்து பொறுமை இல்லாமல் போயிடும் சில நேரங்களில். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் நான் 10 வருஷம் ஆயிடுச்சு, 75 ஆயிடுச்சு. இப்போ தான் சாராளமாக ஒரு புது ப்ராஜெக்ட் கொண்டு வரேன், ஆகார் ப்ராஜெக்ட். இவர் அந்த ப்ராஜெக்டில் இறங்கிட்டார். பொறுமை இல்லாததுனால தான் இஸ்மவேல் யாக்கோபை கத்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருந்தார். ரெபேக்கா வயிற்றில் இருக்கும் போதே கத்தர் யாக்கோபை ஆசீர்வதி சின்னவன் ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பொறுமை இல்லாதனால தான் அண்ணனை ஏமாத்துறான், பொறுமை இல்லாதனால தான் அப்பாவை ஏமாத்துறான். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும், கத்தர் வாக்கு பண்ணது நிச்சயம் வரும். என்ன தேவை? ஆனால் அது பொறுமை. வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வராமல் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன வருது? அதாவது இப்போ உங்களுக்கு நல்லா பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சுட 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 சிக்கன் 65 பொறிச்சு அங்கே வச்சாங்க, நீ என்ன பண்ணுவீங்க? கப்புன்னு எடுப்பாங்க, உடனே எடுத்து என்ன பண்ணுவாங்க? இன்னொன்று வரும் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ தருவாங்க. இன்ஃபேக்ட் பின்னாடி பெஸ்ட்டு கூட வரலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. ஸோ விசுவாசத்தோடு கூட நல்ல குணம், நல்ல குணத்தோடு கூட ஞானம், ஞானத்தோடு இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு பொறுமை. இப்போ அடுத்தது பொறுமையோடு தேவ பக்தியையும். பொறுமையாக மட்டும்தான், அப்புறம் தேவ பக்தியில் என்ன வளரணும். ஆமேன். தேவபக்தி 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலையும் பிரயோஜனம் உள்ளது. கவனிங்க, தேவ பக்தியாக இருக்கிறது நல்லது, பிரயோஜனம் உள்ளது. இந்த ஜீவனுக்கும் பிரயோஜனம், பின்வரும் பரலோக ஜீவனுக்கும் அது கணக்கு பார்க்கப்படுது. நம்முடைய ஜப வாழ்வு பக்தியின் முயற்சியை காண்பிக்கிறது. வேத தியானம், ஆத்ம ஆதாயம், தான தர்மம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை, உபவாச ஜபம், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறது, அடுத்தது நாவை அடக்கமாக வச்சிருக்கிறது, இதெல்லாம் பக்தி. இந்த பக்தி முயற்சியில் நம்ம என்ன பண்ணோம்? வளரணும். தேவ பக்தியை நம்ம கூட்டி வழங்கணும். திரும்பவும் சொல்கிறேன், விசுவாசத்தோடு கூட நல்ல குணம், நல்ல குணத்தோடு கூட ஞானம், ஞானத்தோடு இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு பொறுமை, பொறுமையோடு தேவபக்தி. தேவபக்தியிலையும் வளரணும். கிறிஸ்துவ வாழ்க்கை தேவபக்தியில் வளரணும், ஜப வாழ்வில் வளரணும், வேதத்தை தியானிக்கிறதுல வளரணும், நாம அடக்கம் பண்ணுறதில் வளரணும், தியான தர்மம் பண்ணுறதில் வளரணும், ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுறதில் வளரணும், ஊழியம் செய்யணும். இதெல்லாம் தேவபக்திக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம், வெளிப்படுத்துகிற கிரியைகளாக இருக்குது. அதில் நம்ம வளரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவபக்தியோடு கூட சகோதர ஸ்நேகத்தையும். சகோதர ஸ்நேகம், நமக்கு பிறன் யார்? லூக்கா 10வது அதிகாரத்தில் ஒரு கேட்டான், 25-27 வரைக்கும் வசித்து பாருங்க. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக,
उन देवनागे कर्तरडतिल उन मुलु इरुदयतोडुम उन मुलु आत्मावोडुम उन मुलु बलतोडुम उन मुलु सिंदयोडुम अन्बु कूर्ंदु उन्निडतिल अन्बु कूर्वदु पोल पिरनिडतिलुम अन्बु कूर्वायाग एन्रु एलुदियिरुक्किरदु एन्रान् अवर अवनै नोक्कि निदानमाय उत्तरवु सोन्नाय् अप्पडिये सेय् अप्पोळुदु पिळैप्पाय् एन्रार् अवन् तन्नै नीतिमान् एन्रु काण्पिक्क मनदाय् अवन् तन्नै नीतिमान् காண்பிக்க மனசாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். ஆமென். என்னிடத்துல என்ன குறையணும்னு ஒருத்தன் கேட்டான். இப்போ எனக்கு பிறன் யார்? இதெல்லாம் நீதிமானா காட்டணும்ன்றதுக்காக. அப்ப ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ரோமை சொன்னார். எருசலேமில இருந்து எரிகோவுக்கு போகிற வழியில ஒருத்தன் கல்லர் கையில் அகப்பட்டான். அவன் ஆசாரியனும் தான், லேவியனும் தான், சமாரியனும் தான். சமாரியன் அவன் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி அவனுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செஞ்சு சத்திரத்தில் ஒப்படைச்சான். இப்போ இதில் யார் பாவனுக்கு பிறன்னா தனக்கு உதவி செய்தவனே. அப்போது அங்கே நம்ம சகோதர சிநேகத்தை நம்ம என்ன பண்ணோம்? ஒருவரோடு ஒருவர் இருக்கிற உறவை அதில் நம்ம வளரணும். கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்கள், விசுவாசத்தை மட்டும் சிலர் விசுவாசத்தை ஓங்கி அடித்து பேசுவாங்க. விசுவாசம் 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 விசுவாசம், அதோடு கூட நல்ல குணம், அந்த நல்ல குணத்தோடு கூட இச்சை அடக்கம், ஞானம், ஞானத்தோடு கூட இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு பொறுமை, பொறுமையோடு கூட தேவ பக்தி, தேவ பக்தியோடு கூட ஒருத்தரோடு ஒருத்தர் இருக்கிற உறவு, அக்கம் பக்கத்தில் நம்ம இதில் கவனிங்க, அதிலலாம் நம்ம என்ன பண்ணணும்? அதில் சகோதர சிநேகத்தை, ஒருவரோடு ஒருவர் இருக்கிற உறவு தான் பெரிய இதுவாக இருக்குது, நமக்கு பிரச்சனையாக இருக்குது, அதுலேயும் நம்ம வளரணும். அதுக்கப்புறமா சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். கூட்டி வழங்குங்கள், யார் வழங்கணும்? அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்போ நம்முடைய செய்கிற ஒவ்வொரு செயலும் என்ன இருக்கணும்னா அன்பு காணப்படணும். ஒன்று குறைந்த 8:1 சொல்லுகிறது, அறிவு இருமாப்பை உருவாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். கலாத்தின் 5:6, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே. 1 Corinthians 16:14 பார்த்தீங்கன்னா, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு கூட செய்யப்பட கூடாது. அப்போ நம்ம எதை செய்தாலும் அன்போடு செய்யணும். அன்பு இல்லாமல் ஒவ்வொரு காரியத்திலும் அன்பு இருக்கணும். அந்த அன்பு உண்மையாக இருக்கணும். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக உங்கள் அன்பு. அப்போது இந்த எல்லா காரியங்களும் கூட்டி வழங்குங்கள். அப்படி வழங்கிட்டீங்கன்னா அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். 2 Peter 1:8 இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், அப்படியே இருந்தால் இல்லை, இவைகள் எல்லாம் அப்போ என்ன பண்ணோம்? பெருகணும். அதாவது விசுவாசத்தோடு கூட நல்ல குணம், நல்ல குணத்தோடு ஞானம், ஞானத்தோடு இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு பொறுமை, பொறுமை பொறுமையோடு தேவ பக்தி, தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடு கூட அன்பு, இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகணும். பெருகி இருந்தா உங்களை நம்முடைய கர்த்தராகிய உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் கனி இல்லாதவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நீங்கள் நிச்சயமா கனி தருவீர்கள். மரம் கனி தரணும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகணும். அப்ப இதுல நீங்கள் வளருங்கள். புதிய வாழ்க்கை அதுதான். இதில் நம்ம வளரணும். வளர்க்கும்போது கர்த்தருக்கு சோத்திரம், கனித்தொழில ஜீவமாக இருப்போம். அப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க? இவைகள் இல்லாதவன் எவனோ, அதாவது இப்போ சொல்லப்பட்ட 7 காரியங்கள் இல்லாதவன் எவனோ, அவன் முன் செய்த பாவங்களர முன் செய்த பாவங்களர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, ரட்சிக்கப்பட்டதை மறந்து, எல்லாத்தையும் மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆமாம், குருடனாக இருக்கிறான். கண் சொருகி போயிடுச்சு, குருடனாக இருக்கிறான். கண் சொருகி போன குருடன்னா அவ்வளோதான், அவனு வழிக்கு இங்கே நடத்துவே. ஆனால் அவன் என்ன நினச்சவனா, நான் சாச்சி எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுண்டுவான். அது பயங்கர மோசம். இவைகள் உண்டாகியிருந்து பெருகலைன்னா கண் சொருகி போன குருடராக இருப்போமா? அப்போது கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு அப்படியே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம பலன் கொடுக்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே இருந்த ரட்சிக்கப்பட்டாச்சிங்க, அவ்வளோதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் நல்ல காரியங்களை செய்வதற்கு, நற்கவுனியங்களை. அப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா கண் பிடுங்கப்பட்டுரும், சொருகி போயிடும், குருடராக இருப்போம். குருடராக இருந்தாலும் நம்ம குருடாக இருக்கிறோன்னு தெரியாமலே இருப்போம்.
பாக்குறோம் நினைச்சிட்டு இருப்போம். இது இது இந்த 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 ஏழு காணங்கள் ஒவ்வொரு அதாவது பாவத்திலிருந்து விடுதலை ஆகி வந்த நம்ம இந்தந்த காரியங்களை வளர்ந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கனி உள்ளவர்களாக இருப்போம். வீணான வாழ்க்கை வாழ மாட்டோம். தேவ ராஜ்யத்துக்கு லாபமாக மாறுவோம். தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக மாறுவோம். பரிசுத்தமாக இருக்கிறவர்களால் மட்டும்தான் தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கவே முடியும். அப்போது இந்த நல்ல காரியங்களை நம்ம தொடர்ந்து வளரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வளரணும். அப்போது வளரும்போது நம்ம பரிசுத்த பாதையில் நம்ம நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்போம். ஸோ ஸ்டெப்ஸ் ஃபார் ஹோலினஸில் மூணு காரியங்கள் சொன்னேன். கிறிஸ்துவோடு உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். சரீரங்களை கர்த்தருக்காக நீதியின் அவயவங்களாக தேவனுக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள். அடுத்தது நல்ல செயல்களில் வளருங்கள். ரட்சிக்கப்பட்டீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க, இப்போது நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். விசேஷமாக கடைசியாக சொன்ன அந்த ஏழு காரியங்களை மனதில் வச்சுக்கோங்க. நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் மனதில் வச்சு அதில் ஒவ்வொரு நாளும் இந்த நல்ல காரியங்களில் ப்ராக்டிஸ் பண்ணி வளர்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கனி உள்ள ஜீவியம் ஜீவிக்க, கர்த்தருக்கு லாபகரமான வாழ்க்கை வாழ உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பனே ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் நிறைய காரியங்களை ஆட் பண்ண வேண்டியிருக்கு எங்கள் வாழ்க்கையில். அவைகள் நல்ல காரியங்களாக நாங்கள் ஆட் பண்ணி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தருக்கு மகிமையாக நாங்கள் சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நல் செயல்களில் நல்ல செயல்களில் நாங்கள் வளர ஆண்டவரே, அதில் நாங்கள் பெருக ஆண்டவரே, கனி உள்ளவர்களாக காணப்பட ஆண்டவரே, எங்கள் ஜீவியம் பரிசுத்தமான ஜீவியமாக, எங்கள் ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமான ஜீவியமாக ஆண்டவரே, தேவ மகிமைக்கு ஏற்ற ஜீவியமாக இருக்கும்படிக்கு நற்கிரியைகளில் நாங்கள் தொடர்ந்து வளர நாங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட கை வேலையாக காணப்படுகிறோமே ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து காண்பிக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். ஆசீர்வத்து தாருமணி நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே இந்த சத்தியங்களை எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பதித்து வைக்க கர்த்தர் கிருபை தா. துதிகன மகிமை மேன்மை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.